நாகையில் நேற்று இரவு ஏற்பட்ட கடல் சீற்றத்தில் சிக்கி பைபர் படகு கவிழ்ந்து 17 வயது மீனவர் மாயம், இருவர் மீட்பு. நாகப்பட்டினம் கீச்சாங்குப்பத்தைச் சேர்ந்தவர் செல்லக்குஞ்சு. இவருக்கு சொந்தமான பைபர் படகில் இவரது மகன் ரகு, நாகை சேவபாரதி சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த சக்திவேல், மயிலாடுதுறை மாவட்டம் பழையாறு மடவமேடு கிராமத்தைச் சேர்ந்த விக்கி ஆகிய 3 பேர் நேற்று அதிகாலை நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்றனர். 5 நாட்டிக்கல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது நேற்று இரவு ஏற்பட்ட சூறை காற்றில் சிக்கி பைப்பர் படகு கவிழ்ந்து இதில் படகில் இருந்த 3 மீனவர்கள் கடலில் சுமார் 5 மணி நேரம் தத்தளித்தனர். அப்போது அங்கு இன்று அதிகாலை மீன்பிடிக்கச் சென்ற கீச்சாங்குப்பத்தைச் சேர்ந்த பாக்யராஜ் என்பவருக்கு சொந்தமான பைப்பர் படகு மூலம் சக்திவேல், விக்கி ஆகியோர் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இவர்கள் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காணாமல் போன ரகுவை கீச்சாங்குப்பம் கிராம மீனவர்கள் 2 விசைப்படகில் சென்று தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.